வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை ஸ்பீடாக வந்து பார்க்க போகிறோங்க. முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகளை பற்றி நம்ம சின்ன ஒரு அப்டேட்டை வந்து பார்க்கலாம். நாளைக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியாக போகுது. ஈரோடு கிழக்குக்கு மட்டும் கிடையாது, மூன்று மாநில சட்டப்பேரவை தேர்தல் சொன்னேன் பார்த்தீங்களா, திரிபுரா, நாகாலாந்து, மேகாலயா, இந்த மூன்று மாநிலத்துக்கான அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட்டும் நாளைக்கு தான் வந்து ரிலீஸ் ஆக போதுங்க. அந்த மூன்று மாநிலங்களில் ரெண்டு மாநிலங்களில் பாஜகவுடைய கூட்டணி வந்து ஆட்சியை பிடிக்கும். நாகாலாந்து, திரிபுரால பிஜேபியுடைய கூட்டணி வந்து ஆட்சியை பிடிக்கும். அதுல மேகாலயாவை பொறுத்த வரைக்கும் என்பிபி அப்படிங்கிற அந்த மாநில கட்சி வந்து அங்கே ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லை தொங்கு சட்டசபையாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அந்த எக்ஸிட் போல நம்ம வந்து பார்த்துருப்போம். ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 74.69% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. மொத்தம் 77 வேட்பாளர்கள் வந்து களமிறங்கியிருக்காங்க. இந்த 77 வேட்பாளர்களில் திமுக கூட்டணி சார்பாக இவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தென்னரசு அவர்கள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மேனகா அவர்கள், தேமுதிகவை சேர்ந்த ஆனந்த் அவர்கள், இவங்க முக்கியமான வேட்பாளராக பார்க்கப்படுறாங்க. மீதி அனைவருமே சுயேட்சையான வேட்பாளர்கள். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, திமுக மீது என்ன குற்றச்சாட்டை வந்து கடுமையாக முன் வச்சாங்க அப்படின்னா, இந்த 20 கால ஆட்சி, திமுகவுடைய ஆட்சி மிக மோசமாக இருக்கு, கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எதையுமே ஒழுங்காக வந்து நிறைவேற்றலை, மாதம் உரிமை தொகையாக 1000 ரூபாய் நிறைவேற்றல, சிலிண்டருக்கு வந்து 100 ரூபாய் மானியம் அப்படிங்கறத நிறைவேற்றல, மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை நிறைவேற்றல, நீட் எக்ஸாம் வந்து ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை நிறைவேற்றல, இது மாதிரி எந்த வாக்குறுதியையும் திமுக வந்து நிறைவேற்றல. சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் மிக மோசமாக இருக்கு, கொலை கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வந்து முன் வச்சாங்க. அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி முன் வச்சுக்கிருக்காங்க. ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்களுக்கு வந்து அதிகமாயிருச்சு, திமுக வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கடந்த 20 இந்த ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த இடைத்தேர்தலில் அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட்டை வந்து இழக்கணும், திமுக கூட்டணியுடைய வேட்பாளரை தவிர அனைவரும் டெபாசிட் இழக்கணும், கிட்டத்தட்ட 100,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர் காங்கிரஸை சேர்ந்த இவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் ஜெயிக்கணும், அப்படி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து காட்டலாம். ஒருவேளை நம்ம வந்து தோத்துட்டோம் அப்படின்னாலும், இல்லை ரொம்ப டஃப்பான ஒரு ஃபைட்டை வந்து எதிர்கட்சிகள் கொடுத்துட்டாலும், இந்த வாதம் எதிர்கட்சிகளோட வாதம் வந்து உண்மையாயிரும். அதனால திமுக உடைய அமைச்சர்களை இதுல வந்து களமிறக்கி ஸ்டாலின் அவர்கள் வேலை பார்க்க வந்து சொன்னாரு. அதன்படி எல்லா திமுக அமைச்சர்களும் கடந்த 1 ஈரோடு கிழக்குல தான் முகாமிட்டு வேலைகளை வந்து பார்த்தாங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது. இப்ப திமுக உடைய எண்ணப்படி அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட்டை இழப்பாங்களா இழக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. பேசிக்கா ஈரோடு அப்படிங்கிறது கொங்கு ரீஜியன் பகுதி. இந்த கொங்கு ரீஜியன்ல அதிமுகவுக்கு எப்போதுமே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்திருப்போம். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் மற்ற பகுதிகளில் எல்லாம் திமுக வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த போது, கொங்கு ரீஜியனில் அவங்க எதிர்பார்த்த வெற்றியை அவங்களால வந்து அடைய முடியலை. ஸோ இந்த கொங்கு பெல்ட் தான் ஈரோடு கிழக்கு, அந்த ஈரோடு கிழக்கில் தான் எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு. அப்போ அதிமுகவை சேர்ந்த தென்னரசு அவர்கள் கிட்டத்தட்ட 30,000 25,000 அதிகமான வாக்குகளை அவர் வாங்கிட்டாலே டெபாசிட் அவர் இழப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறத நம்ம ஓரளவு கணிக்க முடியுது. கிட்டத்தட்ட 26,000 வாக்குகள் வாங்கினா டெபாசிட் அவர் வந்து இழக்க மாட்டார். ஆனால் ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் அதுக்கும் மேலே கூடுதலான வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ 100,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான கணிப்புகளும் முன்வைக்கப்படுது. இதற்கான முடிவுகள் நாளைக்கு நமக்கு தெரியும். இது முதல் டாபிக். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. மதுரை எய்ம்ஸை கட்டுவதற்கு மத்திய அரசாங்கம் இவ்வளவு நாட்களாக எவ்வளவு நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. மத்திய சுகாதாரத்துறை என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்ப வரைக்கும் 12.35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 12-13 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு விளக்கம் வந்து கொடுத்திருக்காங்க. இதற்கு திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இந்த செய்தியை வந்து சுட்டிக்காட்டி மத்திய அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்றதை பார்க்க முடியுது. எய்ம்ஸ் வந்து கட்டுறதுக்கு 1977 கோடி ரூபாய் வந்து எஸ்டிமேஷன் வந்து போடப்பட்டிருக்கு. அதுல 12.35 கோடி ரூபாய் மட்டும்தான் இப்ப வரைக்கும் நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு விமர்சனம் வந்து பண்றாங்க.
மதுரை எய்ம்ஸை கட்டுவதற்கான 1977 கோடி ரூபாயில 82% நிதி ஜப்பான் நிறுவனம் ஜெய்கா அப்படிங்கிற ஜப்பான் நிறுவனம் தான் ஒதுக்கீடு வந்து செய்ய போறாங்க. 18% பேலன்ஸ் நிதி தான் மத்திய அரசாங்கம் வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஜெய்கா அப்படிங்கிற நிறுவனம் மூலமாக அவங்கள்ட்ட இருந்து கடனை வாங்கி அந்த எய்ம்ஸ் வந்து கட்டப்படுது அப்படிங்கிறத ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டை நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2026 அக்டோபர் மாதத்தில் மதுரை எய்ம்ஸ்க்கான பணி முழுவதுமாக நிறைவடையும் அப்படின்னு ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக பாஜக இப்ப திமுக மீது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் திமுக சமூக நீதிக்கான இயக்கம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே சமூக நீதிக்கான இயக்கம் வந்து திமுக வந்து கிடையாது. ஏன்னா 2022-2023 இந்த ஆண்டு எஸ்சி எஸ்டிக்கான நிதி ஒதுக்கீடு இருக்கு பாத்தீங்களா, 16,442 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதுல 5,976 கோடி நிதி மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க. அப்ப 63.65% நிதியை வந்து யூஸே பண்ணல, எஸ்சி எஸ்டி மக்களுடைய முன்னேற்றத்துக்காக யூஸே பண்ணாம இருக்காங்க நிதியை அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணிருக்காங்க. இதே போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 2021-2022 இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 14,388 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு. அதுல 11,969 கோடி நிதி மட்டும்தான் யூஸ் செய்யப்பட்டுச்சு. அப்போ அங்கேயும் 16.81% நிதி வந்து யூஸ் செய்யப்படவில்லை அப்படின்னு இப்போ வந்து எதிர்கட்சிகள் விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அதிமுகவுடைய ஆட்சியில் கூட இந்த அளவுக்கு நிதி வந்து யூஸ் செய்யப்படாமல் இருந்தது வந்து கிடையாது. அந்த யூஸ் செய்யப்படாத நிதி பர்சன்டேஜ் இந்த அளவுக்கு அதிகரித்தது கிடையாது, திமுக ஆட்சியில் தான் அதிகரிச்சிருக்கு. அப்புறம் எப்படி இது வந்து சமூக நீதிக்கான இயக்கம்னு சொல்கிறீங்க அப்படின்னு பாஜக அதிமுக கேள்விகளை வந்து முன்வைக்கிறாங்க. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காரு. அந்த போராட்டத்துக்கு முன்னாடி டிஜிபியை வந்து சந்தித்து அண்ணாமலை அவர்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை கூட வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் நடந்த ஒரு போராட்டத்தின் போது அவர் வந்து ஒரு ஸ்பீச் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் கூட வந்து போட்டிருந்தாரு. சுட்டு தள்ளுங்க மோடி இருக்காரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு, சுட்டு தள்ளிட்டு வந்துகிட்டே இருங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னதாக அந்த வீடியோ கூட வந்து திருமாவளவன் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்காக தான் டிஜிபி கிட்ட வந்து ஒரு மனுவையும் கொடுத்துருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக அண்ணாமலை அவர்கள் பேசுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லையில் இருக்கக்கூடிய தமிழக ராணுவ வீரர்கள் நீங்க தீவிரவாதிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து உங்க கையில வந்து துப்பாக்கி இருக்கு, துப்பாக்கியில குண்டு இருக்கு, ஆர்டர் கொடுக்கிறதுக்கு மோடி இருக்காரு, சோ நீங்க வந்து எதிரிகளை அதாவது தீவிரவாதிகளை சுட்டு தள்ளுங்க, இங்க தமிழகத்தை பத்தி நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம், நீங்க எல்லையில வந்து சுட்டு தள்ளிட்டு நீங்க தமிழகத்துக்கு வந்துகிட்டே இருங்க, இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேமிலியை நாங்க பத்திரமா பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு. இந்த வீடியோ கூட நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து போட்டிருப்போம். நேற்று பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா எக்காலத்துக்குமே பாஜக பாமகவோடு கூட்டணி வந்து கிடையாது, பாஜக பாமக வந்து ஒரு கூட்டணியில் இருக்கு அப்படின்னா அந்த கூட்டணியில் நாங்கள் வந்து சேர மாட்டோம் அப்படின்னு விசிகாவுடைய தலைவர் வந்து அறிவிச்சிருக்காரு. இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது உதயசூரியன் சின்னத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் என்னை வந்து நிற்க சொன்னாரு, நான் தான் தோத்தாலும் பரவாயில்ல நான் வந்து என்னுடைய தனி சின்னத்தில் நான் வந்து நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன், எனக்கு இந்த பதவியெல்லாம் பெருசு வந்து கிடையாது, எப்போ வேணாலும் பதவியை ராஜினாமா பண்ணுறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசினது சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து ஷேர் ஆகுதுங்க. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸுடைய நிர்வாகிகள் மத்தியில் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தாரு. அந்த ஸ்பீச் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது. எதுக்காக வைரலாக ஷேர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பாஜகவுக்காக பிரச்சாரம் பண்ண தொடங்கிட்டாரோ ராகுல் காந்தி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பாஜக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிருக்காங்க. என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையை வந்து பேசியிருக்காரு. ஏன்னா இப்போ காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப சூப்பராக வந்து மாறிடுச்சு, பல பேர் இங்கே வந்து டூர் வந்து போய்க்கிருக்காங்க, ஷூட்டிங்லாம் ஏகப்பட்ட பேர் வந்து இங்கே வந்து எடுத்துக்கிருக்காங்க, சமீபத்தில் கூட ராகுல் காந்தி அவர்கள் பனிச்சறுக்கெல்லாம் விளையாண்டுக்கிருந்தாரு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு காஷ்மீர் ஒரு அமைதியான பகுதியாக வந்து மாறியிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாரத் ஜோடோ யாத்திரா வந்து போனாங்க பார்த்தீங்களா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீரை நோக்கி, அப்போ காஷ்மீரில் அந்த நடைப்பயணம் வந்து போகும்போது எல்லார் கையிலையும் தேசிய கொடி வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் நடந்து போனது காங்கிரஸை சேர்ந்தவர்கள் 125 பேர் தான், மீது எல்லாருடைய கையிலையும் தேசிய கொடி வந்து இருந்துச்சு, பொதுமக்களுடைய கை இளைஞர்களுடைய கையில் வந்து தேசிய கொடி வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க.
இந்த பகுதிகளை வந்து சொல்லியிருக்காரு. அங்கே காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் புல்வாமா, அனந்த்நாத் போன்ற பகுதிகள்லாம் செக்யூரிட்டி த்ரெட்டன் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள், ஏன்னா தீவிரவாதிகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள். அந்த பகுதிகளில் கூட தேசிய கூடிய ஏகப்பட்ட இளைஞர்கள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து கையில் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த பேச்சுக்கு வந்து முழுக்க முழுக்க கிரெடிட் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் கொடுக்கணும். ஏன்னா ஆர்டிகல் 370 வந்து பேன் பண்ண பிறகுதான் காஷ்மீரில் ஒரு அமைதியான சூழல் வந்து நிலவிக்கு இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஸோ அந்த உண்மையை தான் ராகுல் காந்தி அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு. ஸோ இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.